இதுக்கு மட்டும் போங்க சொன்னார்ல ரெண்டுக்கு போவாதீங்க அப்புறம் அவருக்கும் ஒரு ரெண்டு பேரும் அங்கே ஒரு போட்டி அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர்களே நான் போவேன் நீ போவேங்கிற கொஞ்சம் சம்பளம் உயர்வு தானேங்க அதில் கொஞ்சம் போட்டியாக இருக்கும்போது அவர் கொஞ்சம் மனசு சங்கடத்தில் இங்கே வந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தார் வந்து பூசை கேசையெல்லாம் பண்ணி கொடுத்து உட்காந்தாங்க நான் கொஞ்சம் இதாக சொல்லி ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் கதை நிச்சயமாக முடியுது அப்படின்னு சொல்லி நானே தான் அதுக்கு பூசாரி அந்த கோயிலுக்கு நாம தான் பூசாரி அப்படி சொல்லி உடனே அனுப்பிவிட்டேன் ஒரு மாதத்துக்கு உள்பட அவர் இங்கேயே வந்துட்டார் அவருக்கு தான் மெயினாக அந்த ரெண்டு போட்டி இருந்தாலும் அந்த போட்டியை ஜெயிச்சு பேர் தான் கொடுத்தார் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது அவருடைய கருணையினால நிச்சயமாக வெற்றியாக முடிச்சிருக்கு எத்தனையோ கோயில்களுக்கு போராக வைக்கிறாங்க தான் அதில் ஒரு பவர்னு ஒன்று நமக்கு தெரியணும்ல ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா ஏதாவது ஒரு நன்மை ஒன்று தெரியணும்ல நம்ம அந்த கீழே பொன்னகரம் சரி அந்த சரவணந்த சுவாமிகள் சரி மதுரையிலேருந்து வந்திருக்கோம் இப்போ மதுரையிலேருந்து போன வாரம் கூட ஆமாம் இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது அவரும் ஒரு ஆசிரமத்தில் வந்து அவரும் வந்து இந்த யோகா பயிற்சி அது இதுன்னு செய்ய அந்த இதில் வந்து அவர் சொல்லிட்டு போனார் என்னோட தான் முந்தாள் வச்சு பேசிட்டு இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து போயிருக்காரு என் பேர் ராமமூர்த்தி அவர் கொடுத்துருக்காங்க அவர் பேர் என்னமோ சொன்னாருங்க அது நான் மறந்துட்டேன் ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்தாரு பேர் நம்ம இவர் சொல்லி கொடுக்குற பேர் என்னங்க சரவணன் இல்லை சிவகுமாரா சிவகுமாரா எங்க அவர் பேர் ஏதோ ஒரு நல்ல பேர் தான் சொன்னார் அந்த நாவுக்கு இன்னும் போகணும்தான்
இடத்துல கேட்டிருக்கு. இங்க ஒரு சாமிகள் சமாதி இருக்குன்னு தெரியாது. இல்ல இல்ல, முந்தைய நாங்க வந்து ஒரு 12 வருஷத்துக்கு நீங்க வேலை 14 வருஷத்துக்கு வேலை பார்த்தது 98 ரொம்ப 6 வருஷம். அதுதான் வாங்க, இதை பத்தி கேள்விப்பட்டதுதான் தெரியும். சாமி நம்ம ஆபீஸ்க்கு வருவாரு. சரி, இவர் வந்து எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னாரு. வாங்க, அந்த சாமிகிட்ட சொல்லி உங்களை இங்கே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு. ஏதோ நம்மளால ஒரு முடிஞ்ச உதவி சாமிக்கு, இங்கே வந்து சாப்பிட்டு இங்கே இருந்துக்கோங்க. சரி, இவர் சிவகங்கை சாமி, அதுக்கிட்ட செட்டியார் சாமி, அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாரு. இவர் பத்து பத்தெல்லாம் சமயபுரம் மாறி இந்த கோயில் தெளிவு வச்சு வந்துட்டார். எனக்கு வேணாம் எதுவும் தான். கேட் இருக்கு, பச்சை கேட். கேட்டை திறந்தா லெப்ட் சைடுல விநாயகர் இருக்காரு. விநாயகர் வந்து எந்த வருஷத்துல வச்ச விநாயகர் தெரியல, குட்டி விநாயகர். மழை வெயில் பட்டு அப்படியே அது பார்த்தாக்க மண்ணு மாதிரி இருக்கும், ஆனா கல் அது குட்டி விநாயகர். ஒரு சைடு கைய ஏதோ அந்த இலை சிலையோட டேமேஜ் ஆகி இல்லாம இருந்தது. நாங்க வர்றப்ப வர்றாங்க. குட்டி விநாயகர் சொல்லிட்டீங்க அப்பவே. கல்லு கரடு முரடா இருக்கு. ஓ ஓ, அவருக்கு எப்பவுமே அது உண்டு. உடனே போய் அது இந்த மாதிரி சன்னிதானங்களில் பூ போடுற ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு ஐயா. வெயில் மலைக்கு நினைச்சேன். விநாயகர் செஞ்சு வச்சிருக்காங்க. கூட்டிட்டு போறதுக்கா? ஆமாங்க. இங்க இவரை வந்து எதுவுமே கொண்டு வரல.
மலர் கொண்டு நீங்க இப்ப போட்டீங்க, உங்க கைக்கு நிறைய ஐயா குடுத்தாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? கிரீடமே சுட்டிட்டீங்க. அருமை அருமை ஐயாக்கு. இந்த ஒரு நிமிஷம் உட்டு கதவு தான் தங்குறதுக்கு உள்ள இடமா இருக்கீங்க? ஒரே ஹால் இருக்கு. இதே இடத்துல தங்குறதுக்கு சொன்ன இடம் இங்கேதானா ஐயா? இங்கேதான் சொன்னாரா? ரொம்ப வருஷமா இருந்தாங்க.
அவர்னால தான் இந்த இடத்துல இந்த மடம் ஏற்பட்டிருக்கு ஐயா. இல்லாட்டி இவ்வளோ ஒரு அத்தான காட்டில் கட்டடம் கட்டுறது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். பேர் போட்டிருக்காங்களே இந்த ராணி பேர் போட்டிருக்காங்க. அவங்களாம் இவங்களில் லிங்க் இருக்கும் போலையே. நீங்களும்